வணக்கம். கார்த்திக புராணத்தில் நேற்று தனேஸ்வரன் என்பவரை பாம்பு கடித்து யமலோகத்தில் அவர் நரகத்தை அனுபவிப்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று பார்க்க உள்ளோம். இன்று கார்த்திக புராணத்தில் 27, 28 இரண்டு அத்தியாயங்கள் தொடர்ச்சியாக பார்க்க உள்ளோம். 27வது அத்தியாயம். தனேஸ்வரனை அழைத்து சென்று தூதர்கள் ஒவ்வொரு நரகங்களை காட்டிக்கொண்டே வர தனேஸ்வரன் தூதர்களை பார்த்து, தூதர்களே, இது என்ன நரகம்? அந்நகரத்தில் உள்ளவர்கள் அந்நரகத்தில் உள்ளவர்கள் மகா வேதனையடைகிறார்களே என்று கேட்டான். அப்பா தனேஸ்வரா, இந்த நரகமானது தீ நரகம். இந்த பாவிகள் மகா கர்மிஷ்டர்களாய் தமது நியம நிஷ்டைகளை காலம் தவறி செய்வதினால் இவர்கள் தீக்குழியில் விழுந்து அவதிப்படுகிறார்கள். இதோ பார், இவள் தன் பர்தாவை நீக்கி பிறர் புருஷன் மேல் இச்சை கொண்டு பிரிந்து காலம் கழித்ததால் இவளை அக்னிஸ்தம்பத்தை தழுவச் செய்கிறார்கள். இதோ காலம் தவறி பூஜைக்கு புஷ்பங்கள் கொண்டு வந்து கொடுத்ததால் இவளை கும்பீபாக நரகத்தில் போட்டு இம்சிக்கிறார்கள். இவன் தன் சிற்றன்னையை பெண்டாள நினைத்ததால் ரௌரவம் எனும் நரகத்தில் கிடந்து உழலுகிறாள். இவன் தன்னை பெற்ற தாய் தந்தையரை அன்னமிடாது தான் மட்டும் புசித்ததாலும், மேலும் தாய் தந்தையர்களை அநேக விதமாக ஏசி உதைத்தும் இம்சையும் செய்ததால் தப்தலோக நரகத்தில் சூடாக பழுக்க காய்ச்சிய இரும்புத்தடியால் தாக்கப்படுகின்றான். இவன் சதா கொலை, களவு, கொள்ளை, காமம் முதலிய தீய குணங்களால் தீய காரியங்களை செய்த இவனை செக்கில் போட்டு அரைக்கின்றார்கள். இவள் தன் கணவன் இறந்த பின் பிற புருஷர்களை கற்பத்தை அடைத்து அக்கற்பத்தை மருந்து மூலம் சேதத்தை உண்டாக்கி கொண்ட இவளை ரம்பத்தால் இவள் தேகத்தை துண்டு துண்டாக ஆக்குகின்றார்கள் என்றார்கள் தூதர்கள். ஓ தனேஸ்வரா, தெரிந்துகொள், இதோ இத்திசையில் இருக்கும் அதிசயத்தை காட்டுகின்றோம் என்று அழைத்து போய் அவ்விடம் புண்ணியசாலிகளாகவும் வைதீகமாயும் அமர்ந்து வேத பாராயணம் படனம் செய்கின்றவர்களை காண்பித்து, இவர்கள் எல்லாம் இல்லை எனாது கொடுத்த வள்ளலும், பஞ்சகாலத்தில் ஏழைகளுக்கு கஞ்சி வார்த்தவர்களும், லட்சம் பேர்களுக்கு அன்னதானம் செய்தவர்களும், தன்னை பெற்ற தாய் தந்தையர் இறந்தபின் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நவசிரார்த்தம், ஏகோதிஷ்டம், சோடசம், சபீண்டீகரணம், வைதரணி, கோதானம், பூதானம், சாலக்கிராமதானம் செய்து காலம் தவறாமல் கர்மத்தை முடித்தவர்களும், பர்தாவுக்கு பின் புசித்த உத்தம ஸ்ரீ ரத்னங்களும், தன் பதியே தெய்வம் என பூஜித்து வந்தவர்களும், பிறர் சொத்தின் மேல் வெறுப்புற்றவர்களும், கோடை காலத்தில் தண்ணீர் பந்தல் வைத்து தாகசாந்தி தீர்த்தவர்களும், தாய் தந்தையரை அடிபணிந்து பெற்றோர் சொல் தவறாமல் நடந்தவர்களும், குருவிற்கு பணிவிடை செய்து அவரால் உபதேசம் பெற்றவர்களும், பசுக்களுக்கு இறை புல் தண்ணீர் கொடுத்து உதவி செய்தவர்களும், பால் இல்லாத குழந்தைகளுக்கு மாற்றம் தாயாரிடம் கொடுத்து பால் கொடுக்க போஷித்து கூலி கொடுத்து உதவி செய்தவர்களும், துலாம் கார்த்திகை மாதத்தில் காவேரி நதியில் தீர்த்தமாடினவர்களும், மேலும் காவேரியின் மகாத்மியத்தை கேட்டு அதன்படி நடந்தவர்களும், பாலடைந்த கோவில்களும் அன்னதான மடங்களும் கலாசாலைகளும் சீர்திருத்தம் செய்து அபிவிருத்தி அடைய செய்தவர்களும், இன்னும் நம் பட்டணத்தில் தேவகன்னிகாஸ்தானத்தில் வேதங்கள் ஓதி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வழி தேடும் இவர்களெல்லாம் மகா புண்ணியஸ்வரூபிகள் என்று சொல்லி யமதர்மராஜனிடம் அழைத்து செல்ல, யமதர்மனானவர் அந்த தனேஸ்வரனை பார்த்து, அப்பா தனேஸ்வரா, நீ இப்போது யக்ஷர்களுடைய உலகம் சேர்ந்து குபேந்திரனுடைய தம்பி யக்ஷனால் உனக்கு தனக்ஷயன் என்று பெயர் பெற்று பிரசித்தி அடைவாய் என்று தனேஸ்வரனை யக்ஷலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். ஆகையால் கார்த்திகை புராண சிரவணத்தினாலும் விரதத்தினாலும் தீர்த்த ஸ்நான மகிமையாலும் காவேரியின் மகத்துவத்தாலும் விரதம் அனுஷ்டிப்பதாலும் நெல்லி, துளசி, கௌரி, நாகர் நோன்பு முதலிய
விரதங்கள் பரிபூர்ணமாக செய்து வருவதாலும் மனிதன் சாட்சாத்காரமடைய ஏதுவாகின்றான். பக்திக்கும் முக்திக்கும் பிரதமமாய் முதன்மையாயிருக்கும் இக்காவேரி மகாத்மியம் துலா காவேரி மகாத்மியமானது அநேக ஜென்மங்களில் செய்த பாபங்கள் நசிந்து மோட்ச சாம்ராஜ்ய பதவி அளிக்கும் என்று கிருஷ்ணர் சத்யபாமியிடம் சொல்லி அருளினார். இத்துடன் 27வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக 28வது அத்தியாயம். சத்யபாமியிடம் கிருஷ்ணர் சொல்கிறார், இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த கார்த்திகை மாதத்தில் ஹரி ஜாகரணமும் பிராதஸ்நானமும் துளசி வனமும் தீபதானமும் துளசி பூஜையும் இந்த ஐந்து விரதமும் முறை தவறாது நடத்துபவர்கள் சாயுஜ்ய பதவியை அடைவார்கள் என்று கிருஷ்ண பகவான் பாமையிடம் சொன்னார். பாமையானவள், ஆம் சுவாமி, தாங்கள் சொல்லும் இந்த கார்த்திகை விரத பலமானது விஷ்ணுவிற்கு பிரியமாயும் அதிக பலத்தை தரக்கூடியதாகவும் புராண சம்பந்தமாயும் இருக்கின்றதாக சொல்லுகிறீர்கள். அது உண்மைதான். இருந்தாலும் இந்த விரதமானது வியாதியால் பீடிக்கப்பட்டவராயிருந்தாலும் ஆரண்யத்தில் வழி தவறி சிக்கிக்கொண்டவர்களும் ஊர் விட்டு மறுதேசம் போயிருந்தாலும் இந்த கார்த்திக மகாத்மியத்தையும் விரதத்தையும் மனத்தில் நினைத்து கொள்பவர்களாக இருந்தால் அவர்கள் பாபத்திலிருந்து விடுவித்து புண்ணியத்தை சம்பாதித்து கொள்வார்கள் என்றும் சொல்கிறீர்களே. அப்படி இருந்தாலும் அவர்கள் தெரியாமல் நடந்து கொள்பவர்களாகில் அதற்கு பரிகாரம் ஏதாவது உண்டா என்று கேட்க பகவானானவர், பிரியே, அப்படியல்ல. அப்படி அவர்கள் ஒரு காலமும் தவறிவிட மாட்டார்கள். மேலும் கார்த்திகை விரதனுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து வந்தபோதிலும் அவன் அவ்விரதத்தை தவறவிடக்கூடாது. மேலும் கார்த்திகை விரதனுக்கு விரத பங்கம் வராத மார்க்கம் சொல்கின்றேன். அதாவது நாம் வசிக்கும் பட்டணத்திலோ அல்லது கிராமத்திலோ விஷ்ணு ஆலயம் இருந்தால்தான் ஹரிபஜனையும் விரதமும் வகிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. சில ஊர்களில் விஷ்ணு ஆலயம் இல்லாது சிவன் கோயில் இருந்தாலும் அந்த சிவனே விஷ்ணுவென பாவித்து ஹரிஜாகரணம் செய்ய வேண்டும். சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான். அவர்களை பேதமாக எண்ணக்கூடாது. அவ்வாறு நினைத்தால் நாம் செய்யும் சமஸ்தமான பூஜை விரதம் அதனால் ஏற்படும் பலனும் வீணே. தவிர சில கிராமங்களில் ஆலயங்களே இல்லாது இருந்தால் அங்கு இருக்கும் அரச மரத்தடியில் உட்கார்ந்து மனதில் விஷ்ணு ஆலயம் என எண்ணி ஹரிபஜன் செய்யலாம். சிலர் எவ்வித ஆபத்தில் சிக்கிக்கொண்டிருந்தாலும் அல்லது கர்ம வியாதியால் பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பகவானின் திவ்யநாமத்தை உச்சரித்தால் அதிலிருந்த சமஸ்தமான பாபங்களும் நீங்கி நன்மை அடைந்தவர்களாகின்றார்கள். ஆகையால் இவ்விரதமானது பொதுவாக விஷ்ணு சன்னதியிலாவது அஸ்வத்த மரத்து அடியிலாவது அல்லது துளசி நந்தவனத்திலாவது செய்ய வேண்டியது. விஷ்ணு ஆலயத்தில் விஷ்ணு பிரபந்த கானம் பாட்டு பாட வேண்டும். அரச மரத்தடியில் மும்மூர்த்திகளை உபாசிக்க வேண்டும். துளசி நந்தவனத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இவர்களை மனதில் திடமாக நினைத்து பூஜிக்க வேண்டும். மேலும் மகாவிஷ்ணுவிற்கு சகசிரநாமார்ச்சனை செய்வதன் மூலம் 1000 கோதானம் செய்த பலனை அடைவான். மேலும் விரதனானவன் விஷ்ணு சன்னதியில் வாத்தியகோஷம் செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவான். இவ்வாறு தவறாது விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் சமஸ்தமான புண்ணிய பலத்தை அடைவார்கள். அப்படி விரதமோ தானமோ தர்மமோ செய்ய சக்தி இல்லாதவர்கள் தங்கள் வீட்டிலேயே துளசி செடியை வைத்து காலம் தவறாமல் பூஜித்து வந்தால் அவர்களும் அந்த புண்ணிய பலனையே அடைவார்கள். தவிர பெரிய தன்வந்தர்களாக இருந்து இவ்விரதத்தை அனுஷ்டிக்க சமயம் வாய்க்காதவர்கள் தங்கள் சக்திக்கு தகுந்தபடி கார்த்திகை மாதத்தில் பிராமண போஜனம் செய்ய வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்தால் அவர்கள் செய்த பாபங்கள் நீங்கி புண்ணிய சீடர்கள் ஆகிறார்கள். தவிர விஷ்ணுவானவர் அவ்யக்த ரூபமாய் அரூபமாய் பிராமனுடைய ஸ்வரூபத்தில் ஐக்கியமாய் இருப்பதால் அவர்களுக்கு செய்யும் பிராமண போஜனமானது விஷ்ணுவிற்கு இஷ்டமுடையதாக இருக்கும். மேலும் தானத்தில் சிறந்தது தீபதானம். எவன் ஒருவன் கார்த்திகை மாதத்தில் ஏகாதசி அன்று தீபதானம் செய்கின்றானோ அவன் அன்னிய காலத்தில் பிரகாசமான வழியில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கின்றான் என்று பகவான் சொல்ல, பாமையானவள், நாதா,
அது எல்லாம் உண்மை. சமஸ்தமான விருட்சங்களை காட்டிலும் இந்த அஸ்வத விருட்சமானது கோபிராமணன் மூலம் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்க கிருஷ்ண பகவான், ஹே சத்யபாமா, அதாவது அஸ்வத்த விருட்சமானது விஷ்ணுவின் அம்சம், வட விருட்சமானது பரமேஸ்வரரின் அம்சம், புரசு விருட்சமானது பிரம்மாவின் அம்சம். ஆகையால் அம்மூன்று விருட்சங்களையும் மனதினாலோ பூஜையாலோ பிரதட்சிண நமஸ்காரத்தாலோ செய்பவர்கள் அவர்கள் செய்த பாபத்திலிருந்து விடுபடுகிறார்கள். மேலும் அஸ்வத்த விருட்சத்தை தரிசனம் செய்தால் பிரம்மஜானம் உதிக்கும், வட விருட்ச தரிசனத்தால் கைலாசம் சித்திக்கும், புரசு விருட்ச தரிசனம் செய்தால் சம்பூர்ண ஆயுசும் பெற்று ஜீவன் முக்தராவார்கள். ஆகையால் தான் இந்த அஸ்வத்த விருட்சத்தை கோபிராமணனின் மூலம் என்று சொல்லப்படுகிறது என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்ல சத்யாவானவள், ஆம் சுவாமி, திரிமூர்த்திகள் எவ்விதம் விருட்சம் மூலம் ஆனார்கள் என்பது பற்றி விளக்கம் சொல்லவில்லையே, அதை எடுத்துரைக்க வேண்டும் என்று பாமா கேட்க, பகவான், சொல்கிறேன் கேள் பாமா என்று சொல்கிறார். ஒரு சமயம் பார்வதி பரமேஸ்வரர் ரதிகேலி விலாசத்தில் சந்தோஷமாக ஆழ்ந்திருக்கும் சமயத்தில் தேவர்களெல்லாம் ஒன்று கூடி பார்வதி பரமேஸ்வரர்களுடைய கேலி விலாசத்தை விக்னம் செய்ய நினைத்து அக்னி பகவானை நோக்கி, ஹே அக்னி, நீ வேதியன் உருவெடுத்து கொண்டு கைலாசத்தில் ரதிகேலி விலாசத்தில் மெய்மறந்து ஆழ்ந்திருக்கும் பார்வதி பரமேஸ்வரர்களின் சுக அனுபவத்தை விக்னம் செய்து வர வேண்டும் என்று சொல்லி அனுப்ப, அதன் பிரகாரம் அக்னி பகவான் பிராமண உருவத்துடன் போய் சரசு சல்லாபத்தில் ஆழ்ந்திருக்கும் சதிபதிகளை உரத்த சத்தத்துடன் கூவி அழைத்து அவர்களின் ஆசையை விக்னம் செய்தார். அவ்வாறு விக்னம் செய்ததை தெரிந்த பார்வதியானவள் மகா கோபத்துடன் வெளியில் வந்து அங்கம் நடுங்கக் கொண்டு வெளியில் நிற்கும் அக்னி தேவரை கண்டு, ஹே அக்னி தேவா, நமது சுக அனுபவத்தை கெடுத்த நீயும் உன்னை ஏவிய தேவர்களும் விருட்சம் மூலமாகவும் கிருமிகீடாதிகளாகவும் ஆகக் கடவீர்கள். ரதிக்ரீடையின் சுகத்தை தெரிந்தும் மூடத்தனத்தால் தாங்கள் செய்த இந்த விக்னத்திற்கு நீங்கள் பெருமூச்சு விட்டு துக்கத்தை அடைவீர்கள் என்று சபித்து சென்றாள். சாபம் பெற்ற தேவர்கள் எல்லாம் விருட்சாரூபம் உண்டானார்கள். மும்மூர்த்திகளும் முறையே அரசு, ஆழம், பொரசு மரமாகவும் உண்டானார்கள். மேலும் அரச மரத்தில் சதா விஷ்ணு வாசம் செய்வதால் ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த அரச மரமானது பூஜிக்க யோகியதையே அற்றது. சாதாரணமாக அரச மரத்தை பிராத கால பூஜைக்கே ஏற்றது என்று சூத புராணிகர் நாரதரிடம் சொல்லியவற்றை நாரதர் பிருது மகாராஜாவிடம் சொன்ன இக்கார்த்திகை மகாத்மியத்தை உன்னிடமும் சொல்கிறேன். ஹே பாமா, மறுபடியும் ரிஷிகளை பார்த்து சூதர் சொல்லியிருக்கின்ற இன்னும் பல விஷயங்களையும் உனக்கு சொல்கிறேன் கேள். அதாவது இக்கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை விரத பலத்தை சதா ஒவ்வொருவரும் விதிப்பூர்வமாக அனுஷ்டிக்க வேண்டும். இதனால் மோட்ச சாதனத்திற்கு காரணமாக இருக்கின்றது. தவிர கார்த்திகை புராணத்தை வாசிப்பதாலோ அல்லது கேட்பதாலோ அல்லது இன்னொருவரை படிக்க சொல்லி நாம் உணர்ந்து கொள்வதாலோ அவர்களுக்கு தன தானிய விருத்தியும் சகல சம்பத்துகளும் புத்திர ரௌத்ராதிகளையும் நமக்கு பகவான் அருள் புரிவார். நமக்கு எவ்வித பிணியும் அணுகாது. ஆயுள் விருத்தியும் கொடுத்து கடைசியில் தன் சன்னதியிலேயே வந்து அடையும்படி அனுகிரகிப்பார் என்று சூதர் நாரதாதி மற்ற ரிஷிகளையும் பார்த்து சொல்லியிருக்கிறார். ருசீஸ்வரன் எல்லோரும் கேட்டு ரசித்து ஆனந்தத்தோடு பரவசம் அடைந்தார்கள். இத்துடன் 28வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.